ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவில்ல அருளாளன் இணையில்லா பேரன்புமிக்கோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து வல்லவனின் இறுதி தூதர் நம்முயிரிலும் மேலாக மதிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிகாட்டல்களை அடுத்து நடந்த சத்திய தோழர்கள் தோழியர் அன்னவரின் குடும்பத்தினர் மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை முறையாக கடைபிடிக்கின்ற நம்மோர் அத்தனை பேர் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவன் எம் மீது கடமையாக்கிய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுடைய மாளிகையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்கமான தகவல்களை உள்வாங்கி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எம்மை படைத்து இந்த உலகத்தோடு எமது வாழ்வை முடிவுறச் செய்யாமல் மரணத்துக்கு பின்னால் நாம் அடக்கப்படுகிற கபரை ஒரு வாழுமிடமாக அமைத்து ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் அழித்ததற்கு பின்னால் மீண்டும் ஒரு நாளைக்கு அனைவரையும் எழுப்பி அங்கு இந்த உலகத்தில் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு வித்தியாசமான சில நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா அரங்கேற்றிவிட்டு மனிதனுடைய இறுதி முடிவை வெற்றியா தோல்வியா என்ற தீர்மானத்தை வழங்க இருக்கிறான். அதுதான் நிரந்தரமான இறுதியான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையோடு எமது வாழ்வு முடிவு பெறாது, இதற்கு பின்னால் நிலையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு தயார் செய்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எங்களுக்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரூடாகவும் அல் குர்ஆனூடாகவும் எங்களுக்கு வழங்கிய மார்க்க செய்திகளை நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்களை பெற்று அதற்கேற்ப இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் மறுமையிலே வெற்றியடையப் போகிறார்கள், அதற்கு புறம்பானதோர் வாழ்வை தேர்வு செய்தவர்கள் மறுமையிலே தோல்வியை அடைந்து அல்லாஹுடைய பயங்கரமான தண்டனைகளை சந்திக்க இருக்கிறார்கள். இது இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையான விடயமாக இருக்கிறது. இந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பல்வேறு விதமாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மறுமை நாளை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பெயரு கொண்டு அழைப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் சில இடங்களில் அல் குர்ஆனில் இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய ஒரு தேவையை சாதித்துக் கொள்வதற்காக, தான் ஒரு சிக்கலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக
எதையெல்லாம் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறானோ, எதையெல்லாம் தனக்கு பின்புலமாக ஏற்படுத்தி கொள்கிறானோ, அது போன்ற விடயங்களுக்கு எதிரான ஒரு நாள்தான் மறுமை நாள் என்பதை அல்லாஹு தாலா அல்குரானிலே அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அல்லது நான் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறேன், வெளியிலே வர வேண்டும், என்னுடைய நண்பர்களூடாக நான் வெளிவந்து விடலாம், என்னுடைய பொருளாதாரம் வசதி வாய்ப்பினூடாக நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், யாராவது ஒரு அரசியல் பிரமுகர் என்னை காப்பாற்றி விடலாம், இப்படி ஏதோ ஒரு பின்புலத்தை வைத்து நாங்கள் இந்த உலகத்திலே தப்பிவிடலாம். சட்டத்துக்கு முன்னாலும் சரி, ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு மாட்டிக்கொள்கிற பொழுதும் தான் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கென்று சில வழிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது சரியா பிழையா என்பதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மறுமையை அடையாளப்படுத்துகிற வேளையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் எதிரான ஒரு நாள் தான் மறுமை நாள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்குரானை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹு தஆலா சூரா பக்கராவிலே சொல்லி காண்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, மூமின்களே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு வழங்கியதில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், மின் கபலி அய்யத்திய யௌமுல்லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபாஆ, நாங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்ய வேண்டும், உங்களில் பேரம் பேசி உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால், பேரம் பேசி காசு கொடுத்து காசு தருகிறேன் என்று வாக்களித்து காப்பாற்ற முடியாத ஒரு நாள், உங்களுடைய நட்புகள் பயன் தராத ஒரு நாள், நண்பர்கள் உதவி செய்து உங்களை சிக்கலில் இருந்து காப்பாற்ற முடியாத ஒரு நாள், பரிந்துரைகள் ஏற்கப்படாத ஒரு நாள், யாருடைய பரிந்துரையும் அந்த நாளில் ஏற்கப்படாது, அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதில் இருந்து செலவு செய்யுங்கள், எங்களுடைய பொருளாதாரம் எங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நாள், எங்களுடைய நண்பர்கள் எங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நாள், யாரும் எங்களுக்காக பரிந்துரை செய்து பெரும் பதவியில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களும் எங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எந்த நாள் என்று சொல்லவில்லை, மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மறுமை நாளுக்கான ஒரு வரைவிலக்கணமாக சொல்கிறான், பொருளாதாரம் உங்களை காப்பாற்றாது, நண்பர்கள் உங்களுடைய நட்புகள் அங்கே பயன் தராது, யாருடைய சிபாரிசு பரிந்துரை அதுவும் ஏற்கப்படாது, பரிந்துரைகளுக்கு அங்கே வேலையே இல்லை என்பதை போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம் இதே கருத்து, வஅன்ஸிர் பில்லதீன யகாஃபுன அய்யுஹ்ஷரு இலா ரப்பிஹிம் லைஸ லஹும் மின் துனிஹி வலியுன் வலா ஷஃபீஉல் லஅல்லஹும் யத்தகூன். நபியே, நீங்கள் ஒரு சாராருக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், மறுமை நாளில் உலகம் அழிக்கப்பட்டு எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவதை சிலர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த நாளில் எந்த பொறுப்பாளர்களும் வரமாட்டார்கள், எந்த பரிந்துரை செய்பவர்களும் அவர்களை காப்பாற்ற அன்றைய தினத்தில் வரமாட்டார்கள் என்று நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அப்போவாவது அவர்கள் திருந்தக்கூடும், பயப்படக்கூடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கேயும் பரிந்துரைகள் செய்து மறுமையிலே காப்பாற்ற முடியாது என்ற ஒரு தகவலை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகிறான். ஆனால் திருமறை குர்ஆனிலே இன்னும் சில இடங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் பரிந்துரை ஷஃபாஅத் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இன்னும் நிறைய ஹதீஸுகள், நாளை மறுமை நாளிலே சில அமல்கள் அந்த அமலை செய்தவர்களுக்காக பரிந்துரை செய்யும், அவர்களுக்காக மன்றாடும், அவர்களை மறுமையிலே காப்பாற்றும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். இங்கே பரிந்துரைகள் ஏற்கப்படாத நாள் தான் மறுமை நாள் என்று மறுமை நாளுக்கு அடையாள பேரை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் இன்னும் சில இடங்களில் அங்கே பரிந்துரைகள் ஏற்கப்படுகிறது என்ற ஒரு தகவலை சொல்கிறான். எனவே அந்த பரிந்துரைகளை பற்றி சுருக்கமாக, ஷஃபாஅத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா
திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், சூரா ஜுமரிலே, குலில்லாஹி ஷஃபாஅத்து ஜமியா, நபியே நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள், எல்லா விதமான ஷஃபாஅத்துக்களும் பரிந்துரைகளும் அது அல்லாஹுக்கு சொந்தமானது. எந்த பரிந்துரையாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது. மாமின் ஷஃபீஇன் இல்லா மின் பாதி இதுனி, அல்லாஹுடைய அனுமதி கட்டளை வந்துவிட்டால் அதற்கு பின்னால் யாரும் ஷஃபாஅத்து செய்யலாம், பரிந்துரை செய்யலாம். அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது. மந்தல்லதி யஷ்ஃபா இந்தஹு இல்லா பிஇத்னிஹி, யாராவது ஒருவருக்கொருவர் பரிந்துரை செய்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அனுமதி அதிலே வழங்கப்பட்டிருக்க வேண்டும், இல்லாமல் அது முடியாது. ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா பரிந்துரைகள் ஏற்கப்படாத நாள் என்று வரைவிலக்கணம் சொல்கிறார். இங்கே அல்லாஹ் யாருக்கு அனுமதியை வழங்குகிறானோ, அதிகாரத்தை கொடுக்கிறானோ, கட்டளையிடுகிறானோ அவர்கள் ஷஃபாஅத் செய்யலாம், பரிந்துரைக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலா யஷ்ஃபஉன இல்லா லிமன் இர்தலா, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக அந்த மனிதர்கள் நல்லவர்கள் பரிந்துரை செய்யலாம். இல்லா மின் பஅதி அய்யதன அல்லாஹு லிமன் யஷாஉ வயர்லா, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ, யாருக்கு பரிந்துரை செய்வதை அனுமதிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கியதற்கு பின்னால் பரிந்துரை செய்ய முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி பரிந்துரையை ஷஃபாஅத்தை இரண்டு வகையாக அல்லாஹு தஆலா பிரித்து விடுகிறான். ஒன்று மறுமையிலே ஷஃபாஅத், பரிந்துரை என்ற பேச்சுக்கே இடமில்லை, யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. இன்னொன்று சிலர் மறுமையிலே சிலரை காப்பாற்ற முடியும், பரிந்துரை செய்ய முடியும். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள்தான் அதை செய்ய முடியும், வேறு யாரும் அதை செய்ய முடியாது. யாரை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானோ, யார் விஷயத்தில் அல்லாஹ் அனுமதி வழங்குகிறானோ அவர்களுக்கு, அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம்தான் ஷஃபாஅத்து கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஷஃபாஅத்தை பற்றி இன்னும் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா வானவர்கள் விஷயத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான், மலக்குமார்கள் விஷயத்தில். வானலோகத்திலே எத்தனையோ மலக்குமார்கள், வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய எந்த ஷஃபாஅத்தும் பயன் தராது, எந்த ஷஃபாஅத்தும் பயன் தராது. இல்லா மின் பஅதி அய்யதன அல்லாஹு லிமன் யஷாஉ வயர்லா, அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கிற வரைக்கும், அனுமதி கொடுத்து விட்டால் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, யார் விஷயத்தில் அனுமதி வழங்கப்படுகிறதோ அவர்களுக்காக அந்த மலக்குமார்கள் ஷஃபாஅத்து செய்யலாம், பரிந்துரைக்கலாம். ஒருவருடைய பாவத்தை மன்னித்து நரகத்தில் இருந்து அவர்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்கு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஷ்ஃபாஉ ஷஹீது ஃபீ ஸபஈன மின் அஹ்லி பைத்திஹி, ஒரு ஷஹீத் இறைவனுக்காக தன்னுடைய உலக வாழ்க்கையை அப்படியே அழித்து கொண்டவர், இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினரில் 70 பேருக்கு ஷஃபாஅத்து செய்யலாம், பரிந்துரைக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி சுனன் அபி தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் நல்லவர்கள், அல்லாஹ் யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவர்கள் ஷஃபாஅத்து செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை எங்களுக்கு தருகிறது. இன்னும் பார்க்க போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரா அல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஃபஇன்னஹு யாத்தி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, அதை ஓதக்கூடியவர்களுக்கு மறுமை நாளில் அந்த குர்ஆன் ஷஃபாஅத்து செய்வதற்காக வரும், மன்றாடும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன், குர்ஆனும் நோன்பும் இந்த ரெண்டுமே வரும். அதை யாரு நோன்பை நோக்கிறாரோ, யார் குர்ஆனை ஓதுகிறாரோ அவர்களுக்காக மறுமை நாளிலே வந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அந்த மன்றாட்டம் அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இரண்டு செய்திகளும் முஸ்னத் அஹமத் மற்றும் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அமல்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து நாளை மறுமையிலே மன்றாடப் போகிறது. அந்த அமல்களை செய்தவர்களை நரகத்திலே இருந்து காப்பாற்றுவதற்காக அந்த அமல்களுக்கு
ஒரு அனுமதி அல்லாஹ்வினால் வழங்கப்படுகிறது. அமல்கள் வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லும். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பற்றி சொல்கிற நேரத்தில், மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து, ஒரு முஸ்லிம் ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார், அந்த ஜனாசா உடைய தொழுகையிலே ஃபயகூமாலா ஜனாசத்திஹி அர்பவுன ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஅன், அல்லாஹுக்கு எந்த இணையும் கற்பிக்காத 40 பேர் அந்த ஜனாசா தொழுகையிலே பங்கெடுக்கிறார்கள். ஜனாசா தொழுகையிலே பங்கெடுத்து ஜனாசா தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றுகிறார்கள். ஜனாசா தொழுகையிலே நாங்கள் ஒரு துஆ ஓதுவோம், அல்லாஹும்மா ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு, என்னது, இறைவா இவரை மன்னித்து விடு, இவருக்கு கருணை காட்டு. இப்படி ஜனாசா தொழுகையிலே நாங்கள் பூராக அந்த ஜனாசா மரணித்தவருக்காக பாவ மன்னிப்பையும் மறுமை வாழ்க்கையிலே வெற்றியையும் நரக விடுதலையும் சுவரத்திலே அவளை இன்பமாக வாழச் செய்ய வேண்டும் என்பதையும் கேட்போம். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையிலே 40 பேர் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதவர்கள் கலந்து கொண்டு தொழுகையிலே ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபட்டு அந்த துஆவையும் அவர்கள் ஓதுவார்கள் என்றால் இல்லா ஷஃபாஹுமுல்லாஹு ஃபீஹி, அந்த ஜனாசாவுக்கு இது சஃபாத்தாக ஆகிவிடுகிறது. அவர்கள் கேட்கிற துஆ, அவர்களுடைய தொழுகை ஷஃபாத், அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது, கருணை காட்டப்படுகிறது, நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, சுவர்க்கத்துக்குரியவராக அவர் ஆகிவிடுகிறார், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்துக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை சொல்லி எங்களுக்கு சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களையும் கொஞ்சம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய ஜனாசா தொழுகையிலே வந்து கலந்து கொள்வதற்காக, அதுவும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காத தூய முஃமின்களாக அவர்களை நாங்கள் சம்பாதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் ஒரு பணியாளர், வேலை செய்யக்கூடிய வேலையாள் வந்து கேட்கிறார். வேலையாள் இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, தேவைகள் இருந்தால் சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா போனஸ். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பணியால் ஒரு நாள் சந்தித்து என்னுடைய தேவை அதை நிறைவேற்றி தர முடியுமா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன வேண்டும்? அப்போ அந்த பணியாளர், வேலை செய்யக்கூடிய வேலையால் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தேவை நீங்கள் எனக்கு மறுமையிலே சஃபாத்து செய்ய வேண்டும் என்பதுதான். மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் மன்றாட வேண்டும், அதுதான் என்னுடைய தேவை. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், யாரப்பா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தந்தது? அந்த மனிதரும் சொல்கிறார், இதை என்னுடைய ரப்பு அல்லாஹு தாலா எனக்கு சொல்லித்தந்தான் என்று சஃபாத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்ட அந்த மனிதர் சொன்னதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்கள், அதிகமாக சுஜூது செய்யுங்கள், தொழுங்க, உங்களுக்கு என்னுடைய சஃபாத் கிடைப்பதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கே தொழுகையை பற்றி சொல்கிறார்கள். தொழுகை எங்களுக்கு சஃபாத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஜனாசா தொழுகையிலே, எங்களுடைய ஜனாசா தொழுகையில் பிறரை கலந்து கொள்ளுகிற அளவுக்கு நாங்கள் உலகத்தில் நடந்து கொண்டால் அது எங்களுக்கு சஃபாத்தாக ஆகிவிடுகிறது. நாங்கள் நோக்கிற நோன்பு மறுமையிலே எங்களுக்காக சஃபாத்து செய்யும். நாங்கள் ஓதுகிற குரான் எங்களுக்காக மறுமையிலே சஃபாத்து செய்யும். அல்லாஹ் அனுமதி அளிக்கிற பொழுது வானவர்கள் சஃபாத்து செய்வார்கள். மனிதர்களே நல்லவர்கள், நபிமார்கள் அடுத்த மனிதர்களுக்காக சஃபாத்து செய்வார்கள் என்று குரானும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. அதே நேரத்தில் சஃபாத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக செய்கிற சஃபாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஃபாத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா யதுஉ பிஹா, எல்லா நபிமாருக்கும் ஒரு துஆ வழங்கப்பட்டது. ஒரு துஆவை அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், கேட்டார்கள் அது அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும், உடனே கிடைக்கும். எப்படியான துஆவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள், யா அல்லாஹ், யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தா என்று கேட்டார்கள். அல்லாஹு தாலா கொடுத்தான், அந்த துவாவை உலகத்தில் ஏற்றுக்கொண்டான். மனிதர்கள் மாத்திரம் அல்ல, மிருகங்கள்,
பறவைகள் ஜின்கள் உட்பட அவர்களுடைய ஆட்சிக்கு அடிபணிந்து அவர்களுக்கு பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குர்ஆனிலே நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். அப்போ நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த துஆவை எல்லா நபிமார்களும் உலகத்திலே கேட்டு தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஒரு துஆ, ஏனைய துஆக்களும் அங்கீகரிக்கப்படும். சாதாரண மனிதர்களுடைய துஆவை விட நபிமார்களுடைய துஆவுக்கு பவர் அதிகம். அதிலும் ரசூலுல்லாஹுடைய துஆவுக்கு பதில் அதிகமாக, ரசூலுல்லாஹுடைய துஆவுக்கு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது, பவர் கூடத்தான். ஆனாலும் இந்த துஆ அப்படியில்லை, எந்த மாற்றமும் இல்லாமல் கேட்பது நிச்சயம் கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்ட, உறுதியளிக்கப்பட்ட துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ உரீது அன் அஹ்தபிய தஅவதி ஷஃபாஅத்தல் லி உம்மதி ஃபில் ஆகிரா. எனக்கு அல்லாஹ் தந்த அந்த துஆவை என்னுடைய சமுதாயத்துக்காக நாளை மறுமையில் அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சுவனவாதிகளாக மாற்றுகின்ற மன்றாட்டத்துக்காக நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு சமுதாய தலைவர் சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவர் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹுடைய ஒரு சுன்னாவை பின்பற்றுவது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே தங்களால் அடைந்து கொள்ள முடியுமான நல்லதொரு சந்தர்ப்பத்தை இந்த சமுதாயத்திற்காக மறுமையிலே பயன்படுத்த வைத்திருக்கிறார்கள். நான் என் சமுதாயத்திற்காக மறுமையிலே அந்த துஆவை வைத்திருக்கிறேன், அவர்களுக்காகத்தான் அதை கேட்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அது அன்-நாஸ் பி ஷஃபாஅத்திக்க யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு அந்த தனித்துவமான துஆவுக்கு சொந்தக்காரர்கள் யார், தகுதியானவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். மார்க்க விஷயங்களை பொறுத்தமட்டில் அதை கேட்டு கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வதிலே இவர்கள் அதீத அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அக்கறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டிவிட்டு சொல்கிறார்கள், இன்ன அஸ்அதன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத்துக்கு மிக தகுதியானவர்கள் யார் என்றால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிசன் மின் கபலி நஃப்ஸிஹி, யார் தூய உள்ளத்தினால் தூய எண்ணத்தின் பிரதிபலிப்பாக வெளிப்படுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொன்னால் ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். எப்படி? உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், அர்த்தத்தை புரிந்தவர்களாக அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் பச்சை கிளி இருக்கிறத கிளிக்கு நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் சொல்லும், ரெக்கார்டர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லும். யார் அல்லாஹு தாலா பகுத்தறிவு வழங்கிய மனிதர்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், வெறுமனே பாடமாக்கி அர்த்தம் தெரியாமல் புரியாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்ல, அதை மனதார ஏற்று சரியாக புரிந்து அதற்கு வாழ்க்கையே விளக்கமாக வாழ்ந்து உளமாற ஏற்றுக்கொண்டுதான் அதை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு வணக்கத்தில் அல்லாஹுவோடு இன்னும் சிலரை அல்லது பலரை சேர்த்து கொண்டால் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் அவகாசம் கிடைக்காது. தூய உள்ளத்தின் வெளிப்பாடாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒருவர் மொழிந்திருந்தால் அவருக்கு ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத் மறுமையிலே கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஷஃபாஅத் எப்படிப்பட்டது? மறுமை நாளிலே மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டிருப்பார்கள். மறுமையினுடைய நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். சூரியன் மிக சமீபத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும், விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும், மக்கள் தங்களுடைய பாவச் செயல்களுக்கேற்ப வியர்வையால் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். எங்களுடைய பட்டோலைகள் இறுதி முடிவுகள் எப்படி அமையப்போகிறது என்று ஒவ்வொருவரும் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அப்படியே மக்கள் அலை திரண்டு கூட்டமாக தங்களுக்கு முடிவை, தங்களுடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பை, நரக விடுதலையை வேண்டி அலைந்து திரிவார்கள். இப்படி ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டவர்களாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி மக்கள் எல்லோரும் வருவார்கள். வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள், இஷ்ஃபா அலனா இலா ரப்பிக், நபி அவர்களே
உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக நீங்கள் சஃபாத் செய்யுங்கள், எங்களுடைய சமுதாயத்திற்காக மன்றாடுங்கள் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுவார்களாம். அவர்கள் சொல்லிவிடுவார்கள், இதற்கு தகுதியானவன் நான் அல்ல, இது என்னுடைய வேலை அல்ல. நீங்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்லுங்கள், அவர் அல்லாஹ்வுடைய உற்ற நேசன், அல்லாஹ்வே வர்ணித்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் அப்படியே அலைமோதுண்டு கொண்டு போவார்கள். இப்ராஹிம் நபி அவர்களும் சொல்லுவார்கள், இது என்னுடைய வேலை அல்ல, நீங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்லுங்கள், அவர் நேரடியாக அல்லாஹோடு பேசியவர், அல்லாஹோடு பேசிய ஒரு பவர் அவருக்கு இருக்கிறது, அவரிடத்திலே செல்லுங்கள் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்களை திருப்பி விடுவார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கையை விரிப்பார்கள், நீங்கள் ஈசா நபி அவர்களிடத்திலே செல்லுங்கள். ஈசா நபி அவர்களிடத்திலே அந்த மக்கள் அலை மோதுண்டு கொண்டு போவார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லுவார்கள், அதற்கு தகுதியானவன் நான் அல்ல, நீங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள், இறுதி நபி அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று மக்களை அனுப்பி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஐந்தாவதாக அந்த மக்கள் பேரலை அப்படியே அலை மோதுண்டு கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் தான் அதற்கு தகுதியானவன், இந்த பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அதற்கான அனுமதியை வேண்டுவார்கள். அல்லாஹு தாலா அனுமதியை கொடுப்பான். நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திற்காக சஃபாத் செய்யலாம், மன்றாடலாம் என்பதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் நான் நினைக்காத, உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் நான் நினைத்து பார்க்காத, அல்லாஹுவை புகழக்கூடிய புகழ் மாலைகள் என்னுடைய உள்ளத்திலே வந்து உதிக்கும். அந்த எல்லா புகழ் வார்த்தைகளை சொல்லியும் நான் அல்லாஹுவை புகழ ஆரம்பிப்பேன். புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ச்சியின் உச்சகட்டத்துக்கே போய் இறுதியிலே நான் சஜதாவிலே வீழ்ந்து விடுவேன். சஜதாவிலே இருந்து கொண்டு அல்லாஹுவை புகழ்வேன். அந்த நேரத்திலே அல்லாஹுவின் புறம் இருந்து சத்தம் வரும், அல்லாஹுவின் புறம் இருந்து சத்தம் வரும், யா முஹம்மது முஹம்மது இர்ஃபா ராஸக், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், வக்குல் யுஸ்மா அலக், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சொற்கள் செவியேற்கப்படுகிறது, வசல் தோத்தி, நீங்கள் கேளுங்கள், கேட்பது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, நீங்கள் ஷஃபாத் செய்யுங்கள், உங்களுடைய ஷஃபாத் மன்றாட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து பதில் வரும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்துவார்கள், தலையை உயர்த்தி சொல்வார்கள், யா ரப் உம்மத்தி உம்மத்தி, இறைவா என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம். சமுதாயத்திற்காக துவா கேட்பதற்கு நான் என்னுடைய துவாவை வைத்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த துவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கான அவகாசம் மறுமையிலே கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மறுமையிலே என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவேன். அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவான், முஹம்மதே நீங்கள் எழும்புங்கள், எழும்பி நடந்து செல்லுங்கள், அந்த நரகத்திற்கென்று உரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிலே யாருடைய உள்ளத்தில் கோதுமை விதை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, மிஸ்காலு ஷைரத்தி மின் ஈமான், கோதுமை விதை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, கொஞ்சம் போல ஈமான் இருக்கிறதோ, அவர்களையெல்லாம் நரகத்திலே இருந்து வெளியேற்றுங்கள், சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குங்கள், அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹுடைய உத்தரவு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள், அவர்கள் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள், சொர்க்கவாதிகளாக மாற்றப்படுவார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ் இரண்டாவது தடவை அல்லாஹுவை புகழ்வார்கள், அதே போன்ற சஜதாவே வீழ்வார்கள், அல்லாஹின் புறத்தில் இருந்து சத்தம் வரும், முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், செவியேற்கப்படும், கேளுங்கள், கொடுக்கப்படும், ஷஃபாத் செய்யுங்கள், ஷஃபாத் ஏற்கப்படும் என்று அல்லாஹின் புறத்திலே இருந்து பதில் வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தி, இறைவா என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று சொல்வார்கள். இரண்டாவது அனுமதியை அல்லாஹு தால அவகாசத்தை கொடுப்பான், முஹம்மதே நீங்கள் எழுந்து நடந்து செல்லுங்கள், யாருடைய உள்ளத்தில் மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் அவ் ஹர்தலின் மின் ஈமான், கடுகு மணி அளவு அணு அளவு ஈமான் இருக்கிறதோ, அந்த சொற்பமான ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவர்களையும் நீங்கள் நரகத்தில் இருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹுக்கு அவகாசம் வழங்கப்படும். அவர்களும் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். முதலாவது கோதுமை விதை அளவு, இரண்டாவது கடுகு மணி அல்லது அணு அளவு ஈமான் உள்ளவர்களும் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். மூன்றாவதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவகாசத்தை வேண்டுவார்கள், அல்லாஹுவை புகழ்வார்கள். அல்லாஹு தாலா மூன்றாவது முறையும் அனுமதி கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா எப்படி அனுமதி கொடுக்கிறான், இன்தலிக் நீங்கள் எழும்பி நடந்து சொல்லுங்கள் செல்லுங்கள். ஃபாஹ்ரிஜ் மன் கான மி ஃபீ கல்பிஹி அதுனா 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 மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலின் மின் ஈமான். கடுகு மணியை விட அல்லது அணுவை விட மிக குறைந்த அளவுக்கு சொற்பமான கொஞ்சம் போல ஈமான் யாருடைய உள்ளத்திலாவது இருந்தால் அவர்களையும் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். ஈமான் கொஞ்சம் இருந்தாலும் நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா அனுமதியை வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி வேண்டுகிறார்கள். அதை ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், யா ரப் இஸ்ன் லி ஃபீ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னவர்களுக்கு ஷஃபாஅத் நான் செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு அனுமதி தா என்று அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹ் கேட்பார்களாம். அல்லாஹு தஆலா சொல்வானாம், என்னுடைய மேன்மை மகத்துவம் கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மிக நீண்ட ஒரு செய்தி, சஹீஹுல் புகாரியை புரட்டி ஷஃபாஅத் சம்பந்தமான பாடத்தை நீங்கள் எடுத்து மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ மறுமையிலே அல்லாஹு தஆலா ஷஃபாஅத் என்ற ஒன்றையை வைத்திருக்கிறான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக செய்வார்கள். இன்னும் சில நல்லடியார்கள் அல்லாஹ் அனுமதி வழங்கியவர்கள் செய்வார்கள். இன்னும் சில அமல்கள் செய்யும் மலக்குமார்கள் செய்வார்கள். இந்த ஷஃபாஅத் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும், இது உள்ளது. இன்னொரு ஷஃபாஅத் இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்புவது, மக்காவிலே காபிர்கள் ஆரம்பத்திலே சிலைகளுக்கு வழிபட்டார்கள். அந்த சிலைகளுக்கு வழிபடுபவர்கள் என்ன சொன்னார்கள், அங்கே ஏகத்துவ பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிற நேரத்தில் அவர்கள் சொன்ன பதில் என்ன, இவர்கள் அல்லாஹ்வின் பாலியங்களை நெருக்கி வைப்பவர்கள், அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கி வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்தான் இறைவன், இவர்கள் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, ஆனால் நேரடியாக நாங்கள் போக முடியாது, இவர்களுடைய பரிந்துரை எங்களுக்கு தேவை, அதனால் இவர்களுக்கு சிரம் தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வழிபடுகிறோம் என்று உலகத்திலே செயல்பட்டார்கள். இப்படி நாங்கள் உலகத்திலே ஒருவருக்காக சாஸ்தாங்கம் செய்து சேவைகள் பணிகள் ஆற்றி கந்தூரிகள் விழாக்கள் எடுத்து அவர் மூலமாக நாங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, நரக விடுதலை பெற முடியாது. எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிகமாக அமல் செய்ய வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு போதிக்கிற அடிப்படையிலே வாழ வேண்டும். அது எங்களுக்கு மறுமையிலே ஷஃபாஅத்தை பெற்றுத்தர போதுமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷஃபாத் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஓரிரு விடயங்கள் இருக்கு, அதை ஞாபகப்படுத்தி ஹுத்பாவின் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்று ஓரிரு வழிகளைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று எங்களில் அதிகமானோர் ரசூலுல்லாஹுடைய ஷஃபாத் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பார்கள். இந்த வழிகளை கையாளாமல் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஷஃபாத் செய்யப்போவதில்லை. ஈமானை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகளை கையாள வேண்டும், அதற்கு பின்னால் வேண்டுமானால் இந்த அமல்களை ஏற்றுக்கொண்டு எங்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கு நரக விடுதலையைத்தான் ரசூலுல்லாஹுடைய ஷஃபாத்தை தா என்று சொன்னால் பரவாயில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் பாங்கு சொன்னதற்கு பின்னால், மன் கால ஹீன யஸ்மஊன் நிதா, பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீலா வபஸ்ஹு மகாமன் மஹ்மூதனில் லதி வஅத்த என்ற துஆவை யார் ஓதி வருகிறாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு உரித்தாகி விடுகிறது. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை விளக்கும் விதமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இதா சமீஉத்துல் முஅத்தின், முஅத்தின் பாங்கு சொல்வதை நீங்கள் செய்யுமடுத்தால், ஃபகூலு மிஸ்லமா யகூல், முஅத்தின் சொல்வதை போன்றே நீங்களும் சொல்லுங்கள். ஹையால ஸலா ஹையால அல் ஃபலா சொல்லுகிற நேரத்தில் லா ஹௌல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள். இது வேறு ரிவாயத்தில் வருகிறது. அதற்கு பின்னால் நீங்கள் என் மீது சலவாத்து சொல்லுங்கள்,
ஃபைன்னஹு மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அஸ்ரன். யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவைகள் அருள் செய்கிறான். எனவே பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் பாங்குக்கு பதில் சொல்லுங்கள். பாங்கு சொல்லி முடிந்ததற்கு பின்னால் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். அதற்கு பின்னால் சும்ம ஸல்லுல்லாஹ அலை அல் வசீலா, அல்லாஹ்விடத்தில் எனக்காக வசீலாவை வேண்டுங்கள். ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, ஏனென்றால் அது சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி. அந்த பதவி உலகத்தில் உள்ள ஒரு அடியானுக்கு வழங்கப்படுகிறது. அது நானாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவே அந்த வசீலாவை எனக்காக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். முதலாவது ஹதீஸில் பார்த்தோம், ஆதி முஹம்மதனில் வசீலா எந்த துவாவில் வருகிறது, பாங்கு துவாவிலே வரக்கூடிய அந்த வாசகம், முஹம்மதுக்கு வசீலாவை கொடு. அப்போ அந்த துவாவை நாங்கள் மூன்றாவதாக பாங்குக்கு பதில் சொல்லி அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹுடைய பேரிலே சலவாத்தை சொல்லி அல்லாஹும்ம ரப்பஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்ற துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தபடி நாங்கள் ஓதினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலும் சொல்கிறார்கள், ஃபமன் ஸஅலலி அல் வஸீலா ஹல்லத் லஹு ஷஃபாஅ, யார் எனக்காக வசீலாவை வேண்டுகிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் உரித்தாகி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத் எங்களுக்கு வேண்டுமென்றால் ஒவ்வொரு பாங்கையும் நாங்கள் அமைதியாக இருந்து செவிமடுத்து முஆதின் சொல்வதை போன்றே சொல்லி ஹையால சலா ஹையால பலா சொல்கிற நேரத்தில் ஹௌல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி பாங்கு முடிந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மேல் சலவாத்து சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரப்பஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்ற துவாவை நாங்கள் தொடர்ச்சியாக ஓதி வந்தால் ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஏற்கனவே முதலாவது ஹுத்பாவிலே பார்த்தோம், ரசூலுல்லாஹுடைய பணியாளருக்கு ரசூலுல்லா சொல்கிறார்கள், நீங்கள் அதிகம் தொழுங்கள், சுஜூது செய்யுங்கள். சுஜூது தொழுகையினுடைய ஒரு செயல். நாங்கள் அதிகமாக தொழுது வந்தாலும் எங்களுக்கு ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாளை மறுமையிலே சிறந்த சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.